ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான பொருள்: துவரம்பருப்பு, மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, கடுகு, உப்பு, பூண்டு, முருங்கைக்கீரை, எண்ணெய். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பு வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம துவரம்பருப்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் பூண்டு ஒரு 20 பல்ல பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பருப்பு துவரம்பருப்பை அலம்பி நான் ஒரு அழகு துவரம்பருப்பை அலம்பி குக்கரில் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 20 பல்ல பூண்டு போட்டிருக்கேன். 4 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த குக்கரை வந்து மூடி நம்ம வந்து வேக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம துவரம்பருப்பு வேக போட்டோம் இல்லையா. துவரம்பருப்பு, பூண்டு, தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக போட்டோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் வச்சுட்டு நம்ம சாம்பார் தாளிச்சுக்கலாம். பாத்திரம் காயிட்டோம், நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு புரிஞ்சிருச்சு. இதை பாருங்க, ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன். இதை போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்குவோம். முருங்கைக்கீரை வந்து நான் உருவி அலசி வச்சுருக்கேன். நான் அதை வந்து நம்ம நம்ம வதக்கிக்கலாம். கீரை நம்ம வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. நம்ம பருப்பு வச்சுக்கோ இல்லையா, அதில் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு அதை கலந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு வந்து நம்ம தண்ணி விட்டு வச்சு பண்ணி இதில் கொட்டியாச்சு. இப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, திக்கவே வைங்க, நல்லாயிருக்கும்.
மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நம்ம சாம்பார் வைப்போம் இல்லையா, இப்போ கரெக்டாக வைப்போம் சாம்பாருக்கு, அந்த மாதிரி வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. மிளகாத்தூள் போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போடணும், நம்ம முருங்கைக்கீரை சாம்பாருக்கு கம்மியாக தான் போடணும். உப்பும் வந்து பார்த்து போடுங்க, ஏன்னா கீரைங்களில் வந்து உப்பு இருக்கும், கீரைங்களில் உப்பு சக்தி இருக்கும் அதில், அதனால் வந்து மிளகாத்தூளும் கம்மியாக போடுங்க, உப்பும் கம்மியாக போடுங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் புளி ஊற்ற மாட்டேன், நான் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வந்து புளி ஊற்ற மாட்டேன், இந்த தக்காளி தான் அந்த புளிப்பு. இப்போ இது கொதித்து வந்தவுடனே ரெடி ஆகிடும், கொதித்து நல்லா கீரை வெந்துட்ட உடனே ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து வந்து கீரை நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், கீரை வெந்து போச்சு. இப்போ வந்து நமக்கு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரையில் வந்து அயன் சக்தி இருக்குது. ரத்தமின்மையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ரத்தமின்மையே போக்கும். முருங்கைக்கீரை கண் பார்வை கூட ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. எங்கள் சேனல் பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.